வெல்கம் டு த தமிழ் டாக்கி ஸ்டார்நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிறேன் உத்தமவேலன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்தமவேலன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்துடைய ஹீரோ ஒரு சினிமா நடிகர். அவர் ஒரு பெரிய ஹீரோவாக கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு மூளையில் ஒரு கட்டி வந்துடுது. இந்த கட்டி வந்ததுனால அவருடைய உயிருக்கு எப்போ வேணால் ஆபத்து வரலாம் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படுது. இப்போது அவர் குடும்பத்துக்கே தெரியாமல் தன்னுடைய ரசிகர்களுக்காக முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் எடுக்கணும் தன்னுடைய குருநாதரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு. குருநாதர் இவரை வச்சு ஒரு காமெடி படம் எடுக்கிறாரு. இந்த படம் வெளியே வந்ததா, இவருடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ந்துதா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் நிஜ வாழ்க்கையில் வர்ற ஹீரோ அவன் ஒவ்வொரு நாளும் சாவை எதிர்பார்த்துருக்கிறதுனால அவன் வர்ற சீனை எல்லாம் சோகமாக வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் அவன் எடுக்கிற படத்தில் வர்ற ஹீரோ சாக வரம் பெற்றவனாக இருக்கான். அவனுடைய கேரக்டரை காமெடியாக வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் நிஜத்தில் நடந்தது என்னென்னா, இந்த சோகமாக வர்ற கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கேரக்டர் வர்ற சீன்கள் கூட சுவாரஸ்யமான பல சீன்கள் வருது, பல இடங்களில் கைதட்டல் வாங்குது. ஆனால் இந்த காமெடின்னு நினச்சி இந்த கேரக்டர் எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கேரக்டரு பல இடங்களில் சீரியஸாக தான் போய்கிட்டுருக்கு. இதுதான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதுவும் போக இந்த படத்தில் ரெண்டு கதை, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத கதை. இந்த ரெண்டு கதையும் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இந்த ரெண்டு கதையிலையுமே ஒன்றி படம் பார்க்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் கமலஹாசன் ஒருத்தர் நடிகள்னா உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான படமாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு கமல் தன்னுடைய நடிப்பால் இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் எல்லாருமே அருமையாக நடிச்சிருந்தாங்க. படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ஒரு பெரிய கமர்ஷியல் படத்துக்கு செலவு பண்ண வேண்டிய அளவுக்கு 55 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் ஆர்ட் ஃபில்ம் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க. கமர்ஷியல் படங்களுக்கே உள்ள திரும்ப திரும்ப கேட்குற மாதிரியான பாட்டு இல்லை, ஃபைட்டும் இல்லை. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை உள்ளே இழுக்கிற அளவுக்கு எந்த விஷயமே உள்ளே இல்லை. குழந்தைகள் ரசிக்கிற மாதிரியான விஷயங்களும் எதுவும் இல்லை. படத்தில் அங்கங்கே சென்டிமெண்ட் சீன் வந்தால் கூட ஆழமான சென்டிமெண்ட் சீன் எதுவுமே இல்லை. படத்துடைய ஹீரோ எப்போ வேணால் சாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஹீரோ அந்த கேரக்டர் வடிவச்ச விதம் சரியாக இல்லாததுனால அந்த கேரக்டருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அனுதாபம் கூட சரியாக கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமான பொழுதுபோக்கு விஷயங்களை எதிர்பார்த்து போனீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு